நீ வருவாய் என நான் இருந்தேன். 80களிலே இலங்கை வானொலியிலே ஓயாது ஒலித்த பாடல் இந்த பாடல். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் பாடகி கல்யாணி மேனன் அவர்கள். அவருடைய குரல் இன்று ஓய்ந்திருக்கின்றது. பிரபல பின்னணி பாடகி கல்யாணி மேனன் அவர்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்துவிட்டார். அவர் மறையும் பொழுது வயது 80. பிரபல ஒளிப்பதிவாளர் சக இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்களுடைய தாயார் கல்யாணி மேனன் அவர்கள். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் என்று தொடர்ச்சியாக அவருக்கு முன்னணி இசையமைப்பாளர்களது பாடல்கள் முத்தாக கட்டின. கோவிந்த் வசந்தாவினுடைய 96 திரைப்படத்தினுடைய புகழ் பூத்த பாடல் காதலே காதலே, அந்த பாடலிலே சின்மயி அவர்களோடு இணைந்து பாடியிருந்தார். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் சுஜாதா திரைப்படத்திற்காக புகழ் பூத்த பாடலாக விளங்கிய நீ வருவாய் என போன்ற பாடல்களிலும், சங்கர் கணேஷ் இசையில் விதிவரைந்த பாதை வழியே என்ற விதி திரைப்பட பாடல், நான் இரவில் எழுதும் என்ற சுப முகூர்த்தம் திரைப்பட பாடல் போன்ற பாடல்களோடு, இசைஞானி இளையராஜாவின் இசையிலே செவ்வானமே பொன்மேகமே என்ற பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திற்காகவும், 59 பெண் பக்ஷி என்ற மலையாள திரைப்படமான ஆலோலம் திரைப்படத்திலும், கங்கேமரன் இசையிலே என் ராஜாவே என்ற வாழ்வே மாயம் திரைப்பட பாடலாகவும் பாடியவர். இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இசையிலே அலைபாயுதே கண்ணா, வாடி சாத்துக்குடி, புதிய மன்னர்கள், அதிசய திருமணம், பார்த்தாலே பரவசம், ஓமனப்பெண்ணே, விண்ணை தாண்டி வருவாயா போன்ற கூட்டு பாடல்களிலும் பாடி சிறப்பித்தவர். ராஜீவ் மேனனுடைய நண்பர் ஏஆர் ரகுமானுடைய ஆரம்பகாலம் தொட்டு இவர் தொடர்ந்த பாடகியாக விளங்கி வந்தார். ஓமனப்பெண்ணே பாடலினுடைய மலையாள வரிகளை எழுதியவர் கல்யாணி மேனன் அவர்களே. பாடகி கல்யாணி மேனன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும்.